வணக்கம். இன்று 2018 நவம்பர் 13 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் திருச்சி மாவட்ட செய்திகள். உடல் உறுப்பு தானம் என்ற போர்வையில் மோசடியில் ஈடுபடும் 3 தனியார் மருத்துவமனைகள் குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உணவு பழக்க வழக்க மாற்றம், உழைப்பு குறைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றது. சுற்றுச்சூழல் மாசு, காற்று மற்றும் நீர் மாசு உள்ளிட்டவைகளால் மருத்துவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத வகையில் பல நோய்கள் பரவி வருகிறது. தற்பொழுதைய நவீன காலத்தில் அறிவியல் முன்னேற்றம் அடைந்துள்ள நிலையிலும் இந்த நிலை நீடிக்கிறது. இதன் காரணமாக பணம் துறையாக மருத்துவத்துறை மாறிவிட்டது. அரசு மருத்துவமனைகளில் நிலவும் அவல நிலை காரணமாக தனியார் மருத்துவமனையை தேடி செல்கின்றனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு தனியார் மருத்துவமனைகள் இஷ்டத்திற்கு பில் போட்டு பணத்தை கறந்து விடுகின்றன. சிகிச்சைக்கு அடுத்தபடியாக கண் தானம், இரத்த தானம் என்ற நிலை மாறி தற்பொழுது உடல் உறுப்பு தானம் என்ற நிலையை நோக்கி தனியார் மருத்துவமனைகள் நகர தொடங்கியுள்ளன. உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இது நல்ல விஷயம்தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. மனிதர்கள் சொல்லும் உடல் உறுப்புகள் பலரையும் வாழ வைக்கும். உடல் உறுப்பு தானம் என்ற போர்வையில் திருச்சியில் உள்ள சில மருத்துவமனைகள் மோசடி செய்து வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சத்திரம் பேருந்து நிலையம் சிந்தாமணி அண்ணா சிலை அருகே உள்ள தனியார் மருத்துவமனை, சத்திரம் பேருந்து நிலையம் கரூர் ரோட்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை, மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைகளில் இந்த போன்ற மோசடிகள் நடப்பதாக புகார் வந்துள்ளது. குறிப்பாக சிந்தாமணி பகுதியில் உள்ள மருத்துவமனையிலிருந்து அடிக்கடி உடல் உறுப்பு தானம் குறித்த செய்திகள் வெளியாவதை பார்க்க முடிகிறது. உடல் உறுப்பு தானத்தில் தானம் பெறும் நபரது விவரங்கள் வெளியிடப்படுகிறது. ஆனால் தானம் பெறும் நபரின் விவரங்கள் வெளியிடப்படுவது இல்லை. மருத்துவத்துறை ரீதியாக இந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் மருத்துவமனைகளுக்கு சௌரியமாகிவிடுகிறது. உடல் உறுப்புகளை ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு பொருத்துவதற்கு அதிக அளவில் செலவாகும் என்பது ஏற்க வேண்டிய விஷயம். ஆனால் அதே சமயத்தில் உடல் உறுப்புகள் அதிக தொகைக்கு ஆசைப்பட்டு ஏலம் விடும் அவல நிலைக்கு வந்துள்ளது. இதுபோன்ற உடல் உறுப்பு தான மோசடியில் பாதிக்கப்பட்ட ஒருவர் திருச்சி மேல் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இத்தகைய அதிர்ச்சியூட்டும் தகவல்களை தெரிவித்தார். இதுபோன்று பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் சிலர் இருக்கின்றனர் என்றும் அவர்களை மருத்துவமனை நிர்வாகத்தின் ஆட்கள் தொடர்பு கொண்டு மிரட்டுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி மெயில் செய்தி எதிரொலி காரணமாக திருச்சியில் KL லாட்டரி விற்ற 5 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். திருச்சி மாநகரத்தில் தடை செய்யப்பட்ட KL லாட்டரி சீட்டு அமோக விற்பனை நடைபெற்று வருவதாக நாளிதழ்களில் தொடர்ந்து செய்தி வெளியாகிறது. இதைத் தொடர்ந்து லாட்டரி அதிபர்களை பிடிக்க தனிப்படை அமைத்து உத்தரவிட்டார் மாநகர போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ். திருச்சி மாநகர் முழுவதும் லாட்டரி விற்பவர்களை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று கோட்டை, காந்தி மார்க்கெட், பாலக்கரை பகுதிகளில் மாநகர போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் ஏராளமான லாட்டரி சீட்டுகள் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சோதனையில் லாட்டரி சீட்டுகள் விற்ற தியாகராஜன், ராஜா, குண்டுபாலு, சண்முகநாதன் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். SDBI கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் நடைபெறும் தீவிர உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரத்தை திருச்சி மத்திய பேருந்து நிலையம் முழுவதும் அனைவருக்கும் பிரச்சார நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அதன் பிறகு அக்டோபர் 21 நடைபெறவுள்ள ஒடுக்கப்பட்டோர் அரசியல் எழுச்சி மாநாட்டின் வெற்றி விழா நிகழ்ச்சியும் மற்றும் அனைத்து செயல் வீரர்களின் ஆலோசனைக் கூட்டமும் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசா மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஹசான் தலைமை வகித்தார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயற்குழு உறுப்பினர் சபியுல்லா பங்கேற்றார். மேலும் மாவட்ட பொதுச் செயலாளர் நியமித்துள்ளார் மாவட்ட செயலாளர் பொன்னகர் ரஃபீக், மாவட்ட பொருளாளர் பிச்சைக்கனி, பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா மாவட்ட தலைவர் அமீர் பாஷா உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். திருச்சி பொன்மலை பகுதியில் அமமுக சார்பில் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் சங்கர் தலைமை வகித்தார். கட்சி நிர்வாகிகள், அவைத் தலைவர் சாந்தனூர் ராமலிங்கம், முதலியார் சத்திரம் ராமமூர்த்தி, ஜோதி வண்ணன், சொக்கலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் மற்றும் ரயில்வே தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸை வழங்கினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வீரப்பூர் அருகே உள்ள பெரிய ஆயத்தன்பட்டியை சேர்ந்தவர் மாணிக்கம். இவருடைய மகன் வீரசாமி நேற்று திடீர் என்று மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டார். சொந்த ஊரிலிருந்து மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டார். மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அவருக்கு மூச்சு திணறல் அதிகமாக உயிருக்கு ஆபத்தான நிலை உள்ளதாக கூறி மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக செல்லும்படி அறிவுறுத்தினர். உடனே வேலுச்சாமியின் மனைவி கவிதா உதவிக்கு யாரும் இல்லாத நிலையில் 108 ஆம்புலன்ஸில் அழைத்து செல்வதற்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் ஆம்புலன்ஸில் பணிபுரியும் செவிலியரிடம் கேட்டபோது எடுத்து செல்ல மறுத்துவிட்டனர். இவருக்கு மூச்சு திணறல் உள்ளது என்றும் எங்களால் நுரையீரல் பம்ப் செய்ய முடியாது என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சூழலில் வேலுச்சாமியின் மனைவி கவிதா
ஓட்டுநர் காவலில் விழுந்து தயவு செய்து கணவரை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியுள்ளார். இருந்தும் அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. சுமார் 4 மணி நேரமாக எடுத்து செல்லாமல் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வைத்துக் கொண்டு கடும் வாக்குவாதம் செய்தனர். இதையடுத்து பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸ் மருத்துவமனைக்கு வெளியில் நின்று வேலுச்சாமியை எடுத்து செல்லாமல் செல்லும் ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திருச்சியிலிருந்து 4 மணி நேரம் கழித்து 108 ஆம்புலன்ஸ் வரவழைத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள வேலுச்சாமியை மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். இந்த சம்பவம் அங்குள்ள பொதுமக்களில் பெரும் ஏமாற்றத்தையும் பாதுகாப்பின்மையும் ஏற்படுத்தியது. திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் நுகர்பொருள் வாணிபக் கழக பணியாளர்களுக்கு இடையேயான 19வது உள்மண்டல மாநில போட்டி நேற்று நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் நடராஜன் தலைமை வகித்தார். அமைச்சர்கள் வளர்மதி, நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாக இயக்குநர் சுகாதேவி, ஆட்சியர் ராசாமணி, திருவேல் திருச்சி குமார் முன்னிலை வகித்தார். இத்துடன் திருச்சி மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchnews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள். பசுமை கரங்கள் திட்டம் ஈசா விவசாய இயக்கம் வழங்கும் தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமான பயிற்சி நடைபெறவுள்ளது. சுபாஷ் பாலேகர் இயற்கை விவசாயி அவர்களின் முழுமையான 9 நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு, வேளாண் வித்தகர் பத்மஸ்ரீ சுபாஷ் பாலேகர் அவர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சி திருச்சி மாவட்டத்தில் SRM மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. அடுத்த வருடம் பிப்ரவரி 2 தொடங்கும் இந்த பயிற்சியானது பிப்ரவரி 10 மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. இதில் வெளியீடு பொருட்கள் தேவையில்லாத தற்சார்பு இயற்கை விவசாயம், நாட்டு பசுவை வைத்து 10 ஏக்கர் வரை விவசாயம், குறைந்த நீர் மற்றும் குறைந்த மின்சாரத்தில் விவசாயம், தரமான நஞ்சில்லாத உணவு உற்பத்தி, பல்பயிர் சாகுபடி திட்டங்கள், பணியாட்கள் செலவை குறைக்கும் நுட்பங்கள் குறித்து பயிற்சிகள் நடைபெறவுள்ளன. வணக்கம். இன்று 2018 நவம்பர் 13 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் செய்திகள். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் ராகுலும் சோனியாவும் ஜாமீனில் இருந்து வரும் நிலையில் அவர்கள் எப்படி எனக்கு நேர்மை சான்றிதழ் கொடுக்க முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். கஜா புயல் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் கோழி பண்ணைகளில் தீவனம் நனையாமல் இருக்க படுதாவை பக்கவாட்டில் கட்டி தொங்கவிட வேண்டும் என்று ஆராய்ச்சி நிலையம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற சிறப்பாசிரியர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை எதிர்த்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தமிழ்நாடு உடற்கல்வி சங்கம் அறிவித்துள்ளது. அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியான நியூஸ் டே தொலைக்காட்சியின் ஒளிபரப்பை முதல்வர் துணை முதல்வர் இணைந்து நாளை தொடக்கி வைக்கின்றனர். டிசம்பர் மாதத்தில் எண்ணெய் விநியோகம் குறைக்கப்படும் என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. சிறுமி ராஜலட்சுமி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து VCK தலைவர் திருமாவளவன் மனு அளித்துள்ளார். திருச்சியில் ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் தொடங்கியது. 59 பணியிடங்களுக்கு கடும் போட்டி நிலவுகிறது. முதல் நாளில் 7000 இளைஞர்கள் குவிந்தனர். தேசியவாத அலை என்ற பெயரில் இந்தியாவில் வரதுசாரி கொள்ளையர்களால் போலி செய்திகள் விரைவாக பரவுவதாக BBC நிறுவனம் நடத்திய ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் வரும் டிசம்பர் 7 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கி வரும் 19 வரை நடைபெறுகிறது. சர்தார் சிலையை பார்வையிட கடந்த நவம்பர் 11 வரையிலான 11 நாட்களில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக சரோவர் நர்மதா நிகாம் நிறுவன கண்காணிப்பு பொறியாளர் கனுங்கா கூறியுள்ளார். 61வது குடியரசு தின மாநில அளவிலான பள்ளி தடகள போட்டி நெய்வேலியில் உள்ள பாரதி ஸ்டேடியத்தில் 3 நாட்கள் நடந்தது. இதில் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி தபிதா 4 தங்கப்பதக்கங்களை வென்றார். அவர் நீளம் தாண்டுதலில் 5.9 மீட்டர் தூரம் தாண்டி புதிய போட்டி சாதனையையும் படைத்துள்ளார். அபுதாபியில் குறிப்பிட்ட வாகனங்களை தடுத்து நிறுத்தும் ரோந்து போலீசார் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக பரிசு வழங்கி பாராட்டி வருகின்றனர். தேன்கனிக்கோட்டை அருகே ஹீலிகம் ஏரிக்கு தண்ணீர் வரும் கால்வாய் அடைக்கப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கிராம மக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். நடிகை தீபிகா படுகோன் நடிகர் ரன்வீர் சிங் திருமணம் இத்தாலியில் நாளை நடைபெறுகிறது. திருமணத்திற்கு பின் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் இந்தியா திரும்ப திட்டமிட்டுள்ளனர். IPL 2019 சீசன் போட்டி முழுவதும் நியூசிலாந்து அணி வீரர்கள் பங்கேற்று ஆட அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரங்களில் பூத்துக்குழுங்கும் காட்டு சூரியகாந்தி பூக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் வேறு மதத்தினர் நுழைந்ததாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் பாரம்பரியத்துக்கு குந்தகம் ஏற்பட்டதாக பரிகார பூஜை நடத்த தலைமை தந்திரி உத்தரவிட்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் 5வது நாளான நேற்று இரவு சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்க ரதத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். சுப்ரீம் கோர்ட் விதித்த கடும் நிபந்தனைகளால் சிவகாசி பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் நேற்று முதல் மூடப்பட்டன. இதனால் 8 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர்.
அயர்லாந்தின் ஆழ்கடல் பகுதியில் ஆயிரக்கணக்கான குட்டி சுறா மீன்கள் வளம் வருவதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மேற்கு கடற்கரை பகுதியில் 2500 அடி ஆழத்தில் நூற்றுக்கணக்கான பூனை சுறாக்களும் ஆயிரக்கணக்கான முட்டை ஓடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குரூப் 2 தேர்வில் ஜாதியை குறிப்பிட்டு பெரியார் பெயர் குறிப்பிட்டுள்ளதாகவும் இந்த தவறுக்கு காரணமானவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். புயல் திசை மாறியதால் கடலூர் பாம்பன் இடையே கரையை கடக்கிறது. விழுப்புரம், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு பாதிப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெண்கள் 20 ஓவர் கிரிக்கெட் கோப்பையில் அயர்லாந்து அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. நக்சலைட்டுகளுடனான துப்பாக்கிச் சண்டை மற்றும் குண்டுவெடிப்புக்கு இடையே சத்தீஸ்கர் மாநிலத்தில் முதல்கட்ட சட்டசபை தேர்தல் 70% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்தியாவில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 2991 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராமின் விலை 40 ரூபாய். பெட்ரோல் லிட்டர் 1க்கு 80 ரூபாய் 42 காசுகளுக்கும் 1 லிட்டர் டீசல் 76 ரூபாய் 30 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.